பூஜை அறையில் எந்தெந்த பொருட்கள் வச்சிருக்கக் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம் பொதுவாகவே பூஜை அறையில் சாந்த ஸ்வரூபமான சுவாமி படங்களை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க அதாவது அமைதியான தெய்வப்படங்களை தெய்வ உருவ படங்களை தான் பூஜை இறையில் வச்சுருக்கணும் ஆக்ரோசமான தெய்வத்தை வந்து ஆக்ரோசமான தெய்வங்களை உங்களுடைய பூஜை இறையில் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் யதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நிறைய பேர் ஆர்வ மிகுதியில் ஆர்வ கோளாறில் கடன் பிரச்சினையில் அல்லது தேவையில்லாத வேறு பிரச்சனைகளில் அல்லது கடுமையான கஷ்டங்களுக்காக கடுமையான தெய்வங்களை வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் அந்த இந்த மாதிரி இல்லாமல் அமைதியான தெய்வம் அமைதியான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கருமாரி அம்மன் இந்த மாதிரி திரௌபதி அம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் பிள்ளையார் சரஸ்வதி லட்சுமி முருகப்பெருமான் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையான் இந்த மாதிரியான படங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அனுமந்தசாமி சுவாமி என்று சொல்லக்கூடிய அதாவது அனுமன் சுவாமி அதே மாதிரி காவல் தெய்வங்களாக இருந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி முனுசாமியாக இருந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி துர்க்கையம்மன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான அதாவது இந்த பத்திரகாளி வனபத்திரகாளி தெய்வங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான கடுமையான தெய்வங்களை ஆக்ரோசமான தெய்வங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் இந்த மாதிரியான ஆக்ரோசமான கடுமையான தெய்வங்களை வச்சு பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் அதற்குண்டான மந்திர உச்சாரணங்களை நீங்க சரியான வகையில் செய்யணும் எந்த ஒரு குடும்பத்தில் கடுமையான தெய்வம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அர்த்த ஜாமம் என்று சொல்லக்கூடிய நடு ஜாமத்தில் நடுநிசையில் அதிதேவதைக்குண்டான மந்திரங்கள் ஜெபிக்கணும் அப்படி மந்திரங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அந்த அதாவது ஆக்ரோஷமான தெய்வத்தினுடைய ஆக்ரோஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடங்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக அமைதியான தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஆக்ரோஷமான தெய்வத்தை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி பூஜை அறையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பால் வாங்கி வைக்கணும்னு வைங்களே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு பால் வச்சுருவோம் பால் வச்சுட்டு ரெண்டு நாள் மூன்று நாள் அந்த பால் எடுக்காமல் இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு வேறு ஸ்மெல் வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்க கூடாது அது மிகப்பெரிய கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய வீட்டில் அன்னத்துக்கு குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதனால எக்காரந்த கொண்டோம் பால் சாமிக்கு வச்சோம் அப்படின்னா நைவேத்தியத்துக்கு வச்சோம் அப்படின்னா காலையில் வச்சா மாலைக்குள்ள எடுத்துடணும் அப்படிங்கிறது பொதுவான விளக்கு அதே மாதிரி சாமிக்கு வந்து விளக்கு ஏத்துறோம் இல்லையா விளக்கு ஏத்துனா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அந்த விளக்கு தானா அணையணுமா அல்லது வெளியில் போகும்போது நம்ம அணைச்சிட்டு போகணுமா அப்படி வெளியில் போகும்போது வீட்டை பூட்டும் பொழுது விளக்கு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகம் இருந்துட்டு இருக்குது தாராளமாக உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அகல் விளக்காக இருந்தாலும் சரி குத்து விளக்காக இருந்தாலும் சரி விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அல்லது நாற்பத்தோரு நிமிஷம் அந்த விளக்கு எறிகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கணும் அப்படி வெளியில் போகும்பொழுது தாராளமாக விளக்கை வந்து அணைக்கலாம் விளக்கு அணைக்கிறது கூட புஷ்பத்தில் அணைக்கலாமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது தாராளமாக விளக்க வந்து வாயால் ஊதி அணைக்கக்கூடாது புஷ்பத்தால் தான் அணைக்கணும் ஆனால் புஷ்பத்தை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஐஸ்வர்யம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது கற்கண்டு இருக்கு இல்லையா இந்த கெட்டி கற்கண்டு இருக்கும் அந்த கெட்டி கற்கண்டு மூலமாக இந்த விளக்க வந்து அணைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஐஸ்வர்யம் அந்த விளக்கு அணைக்க அணைக்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து திரண்ட செல்வமும் மிகப்பெரிய ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் யாராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் பூஜைகள் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து அணைக்கும் பொழுது புஷ்பம் அப்படிங்கிறத விட புஷ்பத்தை கொண்டு அணைக்கலாம் அந்த அதாவது வாயால் கொண்டு ஊதி அணைக்கிறத விட புஷ்பம் கொண்டு அணைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அப்படி புஷ்பத்தை விட மிகப்பெரிய அதிஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது இந்த கற்கண்டு இந்த கெட்டியாக இருக்கும் இல்லையா கற்கண்டு கற்கண்டு எடுத்து அந்த விளக்கு வந்து நீங்கள் அணைக்கிங்க அப்படின்னா மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய ஐஸ்வரியம் உங்களுக்கு தெரியாமலேயே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் வந்து பூஜை இறைய சமையல் இறைய அல்லது வீட்டை சுத்தம் பண்ணுறேங்கிற பேரில் கல்லுப்பை எடுத்து கலந்து தண்ணீரில் கலந்து அதில் வந்து மஞ்சள் வேறு போட்டு அந்த மஞ்சளை கல்லுப்பை கலந்து வந்து வீடு சுத்தம் பண்ணக்கூடிய விளக்கத்தை வச்சுருக்குறீங்க அது வந்து Okay. <laughs> ஆன்மீக ரீதியாக மாபெரும் தவறு மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த மஞ்சளை வந்து காலில் படுற மாதிரி நம்ம வந்து தரையில் போடக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி வந்து அந்த மஞ்சளை வந்து சாமி விடத்துக்கு முன்னாடி வேணால் கோலம் போடுறதுக்காகவோ சாமி விடத்துக்கு முன்னாடி சுத்தப்படுத்துறதுக்காகவோ மஞ்சளை பயன்படுத்தலாம் தன்னுடைய கால் படாத இடத்துல ஏன் சாமி ரூமில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாதம் படாத இடத்துல இந்த மஞ்சள் மங்களகரமான ஐஸ்வர்யம் கலந்த அந்த மங்கள பொருளை வந்து கால் படாத இடத்துல பாதம் படாத இடத்துல வந்து சுத்தம் பண்ணலாம் அது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி கல்லுப்பு வந்து கலந்து உங்களுடைய வீட்டில் வந்து சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த கள்ளுப்பு உங்களுடைய காலில் படக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருங்க சுத்தப்படுத்துவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது பசுவுடைய நீர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் என்று சொல்லக்கூடிய கோமயம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பீடைகள் இருந்தாலும் அந்த பீடைகளை ஒரு அற நொடியாவது அற நாளிகையாவது தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியம் இந்த பசு கோமயத்துக்கு இருந்துகிட்டு அந்த பசு நீரை வந்து நீங்கள் வீட்டில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அல்லது பசு நீரை வந்து வந்து உங்களுடைய வீட்டில் நடுப்பகை நடு மையத்தில் நின்று நாலு திசையை பார்த்து நீங்கள் தெளிச்சு விட்டாலே போதும் எவ்வளவு பீடைகள் இருந்தாலும் அந்த பீடைகள் வந்து சொல்லாமல் கொல்லாமல் ஓடக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும் அந்த பசுநீர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வாங்கினது என்னைக்கு வாங்குறீங்களோ அன்னைக்கே பயன்படுத்துறது நல்லது அதிகபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளாக அந்த பசு நீர் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிள்ளையார் போட்டோவில் பிள்ளையார் இருக்கார் அப்படிங்கிறத விட உங்களுடைய இருக்கக்கூடிய தொல்லைகள் ஒடையணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையார் உங்களுடைய கையால் பிடிச்சி வைக்கணும் அது வந்து மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம் அல்லது பசும் சாணத்தில் பிடிச்சி வைக்கலாம் அந்த மாதிரி பசும் சாணத்திலேயோ அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு உங்களுடைய பூஜை அறையில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதிகபட்சமான கஷ்டம் இருக்குது அதிகபட்சமான ரண வேதனை இருக்குது அதிகபட்சமான மன வேதனை இருக்குது அதிகபட்சமான கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன் இந்த பிடிச்சி வச்ச மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே ஒரே ஒரு ஊதுபத்தி அதாவது கிராமப்புறங்களில் பாருங்களேன் அந்த ஊதுபத்தி ஏற்றுனதுக்கப்புறம் அந்த ஊதுபத்தி வந்து மஞ்சள் பிள்ளையார்லையோ அல்லது வாழைப்பழத்துலேயோ சொருகி வைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதிகபட்சமான பிரச்சனை உங்களுக்கு தகுதிக்கு மேலே பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த ஊதுபத்தி வந்து மூணோ அல்லது ஐந்து ஒத்தப்படையில் வந்து ஊதுபத்தி வந்து ஏற்றி அந்த ஊதுபத்தி வந்து இந்த மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாண பிள்ளையாரில் வந்து சாணி பிள்ளையார் வந்து குத்தி சொருகி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் பூஜை அறையில் வந்து சாமி படம் இருக்கிற இடம் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சாமி படத்துக்கு அடியில் வந்து ரேக் அப்படிங்கிற பேரில் ஆகாத துணிமணி அல்லது ஆகாத பேப்பர் சம்மந்தப்பட்டது அல்லது புக் சம்மந்தப்பட்டது தேவையில்லாத பொருள் உபயோக பொருள் சம்மந்தப்பட்ட வீட்டு உபயோக பொருள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாமி ரூமில் வச்சுருப்பாங்க எக்கார்ந்த கொண்டு சாமி ரூமில் சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கணும் அல்லது சாமிக்கு தேவையான பூஜை இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த பூஜை பொருள் கூட பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருள் மட்டும்தான் சாமி ரூமில் இருக்கணும் அது பயன்படுத்த முடியாத கடைக்கு போட வேண்டிய பழைய பொருளாக இருந்ததுன்னா அது உடனே அப்புறப்படுத்தி கடையில் போடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் பூஜை ரூமில் வந்து கனமான பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது கனமான ஆயுதம் இருக்கக்கூடாது வேண்டாத பொருட்கள் இருக்கக்கூடாது பூஜை ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு வேண்டாத விஷயங்களை நினைக்கக்கூடாது குறிப்பாக பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு வேண்டாத விஷயங்களையோ பக்கத்து வீடு சம்மந்தப்பட்ட கதை குழந்தைகளையோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி நினைச்சாங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் மூலமாக பக்கத்து வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய பெண்மணிக்கு தான் ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை அவங்களுக்கு தான் வலிதமாகிற விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அதனால் உங்களுடைய பூஜை இறங்கி போகும் பொழுது முழுக்க முழுக்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி அதாவது உங்களைப் பற்றி உங்களுடைய கணவரை பற்றி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களுடைய பெரியவங்களை பற்றி நீங்கள் நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஐஸ்வர்யங்களை பற்றி நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாக பூஜை அறையில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பொருளை வந்து பூஜை அறையில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு கடவுளுடைய அருள் கிடச்சி அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிறைய துணிமைகள் சேர்றது நிறைய தங்க நகைகள் சேர்றது நிறைய சொர்ணம் சேர்றது நிறைய பொருள் சேரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கிறது நிறைய தன பணம் சேர்றது தானியம் சேர்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதிகம் வந்துட்டு இருக்கும் அதனால் பூஜை அறையில் வந்து தேவையில்லாத பொருட்களை எடுத்துக்கணும் பூஜை அறை வந்து தினமும் காலை மாலை சுத்தப்படுத்தணுங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட எல்லோருக்குமே நேரம் இல்லாத காரணத்தினால ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சுத்தப்படுத்த முடியாடி பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சுத்தப்படுத்தணும் அதே மாதிரி திருவிழா நாட்கள் வருதுன்னு வைங்களேன் இப்போ நாளைக்கு ஒரு பண்டிகை வருது அப்படின்னா இப்போ பண்டிகை வந்து புதன்கிழமை வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் விளக்கு தேய்க்கிறது தப்பு கிடையாது நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு தேய்க்கக்கூடாது வெள்ளிக்கிழமை விளக்கு தேய்க்கக்கூடாதுங்கிற ஒரு பயந்துகிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் வந்து விசேஷமான நாளாக இருந்தது அப்படின்னா அது முக்கியமான நாளாக இருந்தது அப்படின்னா முதல் நாள் செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல விளக்கு தேய்க்கறதுல தவறு கிடையாது அதனால வாரம் ஒரு முறை விளக்கு தேய்ச்சி சுத்தப்படுத்துகிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் தினசரி ஒரு முறையாவது சாமி ரூம் சுத்தப்படுத்துகிற சிறப்பாக இருந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த சாமி படத்தை வந்து சுத்தப்படுத்தி புது புதிய சந்தனம் புதிய குங்குமம் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் பூஜை சாமிக்கு போடக்கூடிய மாலையாக இருந்தாலும் சரி புஷ்பமாக இருந்தாலும் சரி குறைஞ்சது இரண்டு நாளைக்கு மேலே புஷ்பம் வந்து வாடுவதற்குள்ளாக எடுத்துடணும் நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்ட அந்த மாலை அப்படியே இருந்துட்டு இருக்கும் அந்த மாலை காய்ஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த மாலை வந்து காயக்கூடாது சாமிக்கு போடக்கூடிய மாலையாக இருந்தாலும் சரி அல்லது புஷ்பம் என்று சொல்லக்கூடிய விடுபூவா இருந்தாலும் சரி அல்லது உதிரிப்பூவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பூக்களை வந்து வாடுற அளவுக்கு வாடுறளவுக்கு விடாமல் முடிஞ்சளவுக்கு வந்து அது பதமாக இருக்கும்போது எடுத்து அப்புறப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் சாமிக்கு உபயோகப்படுத்திய மாலை சாமிக்கு உபயோகப்படுத்திய புஷ்பம் இதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு கவரில் போட்டு ஏதாவது ஒரு மரத்தில் மாட்டி வர்றது சிறப்பாக இருந்துகிட்டு அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வந்து இந்த சாமி குப்பையை வந்து மாட்டி வர்றது சிறப்பாக இருந்துகிட்டு சாமி சம்மந்தப்பட்ட குப்பைகளை வந்து நீங்கள் குப்பை தொட்டியில் போடுறது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கவரில் எடுத்து போட்டு அந்த கவரை வந்து ஏதாவது மரத்தில் மாற்றுறது அப்படி ஓரளவு உசிதமானதாகவும் சிறப்பானதாகவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகை வகையில் உண்மையான உயர்ந்ததாகவும் இருந்துகிட்டு இருக்கும்